Hi friends, நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு கதை வந்து கீவா ஜெகநாதன், அதாவது கீவா ஜா என்று அன்போடு அழைக்கப்படுகிற பிரபல எழுத்தாளர் கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். ஒரு சரித்திர கதை, அவ்வை பாட்டி அப்படிங்கிற ஒரு கதை. ஓகேவா? அவ்வை பாட்டி என்று சொன்னாலே ஒரு கிள உருவம் உங்கள் மனக்கண் முன் தோன்றும். தமிழிலே அந்த பாட்டி பாடிய பாட்டுகள் பல உண்டு. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வாசிக்கின்ற ஆத்திச்சூடி, ஒன்றை வேந்தன், கல்வலி, இவையெல்லாம் அந்த பாட்டி பாடிய பாடல்களே. ஆனால் அந்த பாட்டிக்கு முன்பே மற்றொரு அவ்வை இருந்தாள். அவளும் புலமை நிறைந்தவள்தான். 2000 வருஷங்களுக்கு முன் இருந்தவள் மகா கெட்டிக்காரி. பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் அந்த அவ்வையிடம் மதிப்பு வைத்திருந்தார்கள். அதியமான் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தகடூர் என்ற ஊரில் இருந்து அரசாண்டு வந்தான். இப்போது சேலம் மாவட்டத்தில் தர்மபுரி என்ற ஊர் இருக்கிறது, அதைத்தான் அந்த காலத்தில் தகடூர் என்று சொல்லி வந்தார்கள். அதியமான் புலவர்களிடம் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்வான். அவர்கள் பாட்டை கேட்டு களிப்பு அடைவான், பரிசுகள் கொடுப்பான். ஒரு நாள் அவ்வை அதியமானிடம் வந்தாள். அப்போது அதியமான் ஒரு நெல்லிக்கனியை கையில் வைத்துக் கொண்டிருந்தான். அந்த கனியை தின்றால் உடம்புக்கு அதிகமான பலம் உண்டாகும், வியாதி ஒன்றும் வராது, பல ஆண்டுகள் வாழலாம். மிகவும் அருமையாக சம்பாதித்தது அது. அது அதியமான் கைக்கு எட்டியது. ஆனால் அவ்வை வந்தவுடன் அவன் அதை அந்த பெருமாட்டியிடம் கொடுத்தான். அவளுக்கு அதன் பெருமை தெரியாது. ஆதலால் அதை உடனே வாயில் போட்டு தின்றுவிட்டாள் அவ்வையார். பிறகு அங்கிருந்தவர்களின் மூலம் அவள் அதன் அருமையையும் பெருமையையும் உணர்ந்தாள். அடடே, இந்த விஷயம் முன்பே தெரிந்திருந்தால் நான் வாங்கி கொண்டிருக்கவே மாட்டேனே. அரசன் வாழ்ந்தால் எல்லோருக்கும் நலம். நான் கிழவி, நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்று வருந்தினாள் அவ்வை பாட்டி. அதியமானோ, நான் ஒரு நாட்டுக்கு அரசன்தான், நீங்களோ தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு உள்ளவர். நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்களோ அவ்வளவு காலம் உங்களுடைய கவியினால் தமிழ் மக்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னான். இந்த உபகாரத்தை செய்த நீ நஞ்சை உண்டும் இரவாமல் வாழும் சிவபெருமானைப் போல நீடூழி வாழ்வாயாக என்று வாழ்த்தினாள் அவ்வை. அது முதல் அதியமானிடம் அவ்வை மிக்க மதிப்புடையவளாக இருந்தாள். அவளை பாராட்டி பல பாடல்கள் பாடினாள் அவ்வை பாட்டி. காஞ்சிபுரத்தில் ஒரு தொண்டைமான் வாழ்ந்திருந்தான். அவனை போய் பார்த்து வரும்படி அதியமான் சொன்னான். அப்படியே அவ்வை தொண்டைமானிடம் சென்றாள். அந்த புலமை மிக்க பெண்மணியைக் கண்டு தொண்டைமான் வரவேற்று உபசரித்தான். அரண்மனையெல்லாம் கொண்டு போய் காட்டினான். படைகள் வைத்திருக்கிற ஆயுத சாலையையும் காட்டினான். அதை பார்த்தபோது அவ்வைக்கு அதியமானுடைய வீரம் நினைவுக்கு வந்தது. தொண்டைமான் பல வகை உபசாரம் செய்துவிட்டு தங்கள் வாக்கால் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றான். அரசர்கள் புலவர்களிடம் பாட்டு பெறுவதற்கு ஆசைப்படுவார்கள். தொண்டைமானுடைய பெருமையை அதற்கு முன் அவ்வை கேட்டதில்லை. போரில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவனை பற்றி தெரிந்திருக்கும். அப்படி எந்த போர் அவன் கலந்து கொண்டதாகவும் தெரியவில்லை அவ்வை பாட்டிக்கு. தொண்டைமானோ கவி பாடும்படி கேட்டுவிட்டான். அதியமான் சொன்னதனால்தான் அவள் அங்கே வந்தாள். அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமல்லவா? ஆதலால் ஒரு பாட்டு பாடிவிடலாம் என்று நினைத்தாள் அவ்வை. பாட்டும் பாடிவிட்டால் பாட்டு அந்த தொண்டைமானை பாராட்டியதாக இருக்கவில்லை, அதியமானை பாராட்டியதாக பாட்டாகத்தான் இருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தால் தெரியுமா? அடடா, இந்த ஆயுதங்கள் எவ்வளவு அழகாக பளபளப்பாக இருக்கின்றன. மயிர்பீலியை சூட்டி அலங்கரித்திருக்கிறார்கள். காந்தல் எல்லாம் பண்ணின காலத்தில் இருந்த மாதிரியே இருக்கின்றன. கொஞ்சமாவது மூலியாக வேண்டுமே. இவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் இவற்றை பத்திரமாக வைத்திருக்கிறாய். அதியமான் ஆயுத கொட்டிலில் ஆயுதம் ஒன்று கூட இல்லை. எல்லாம் கொல்லன் பட்டறையில் கிடக்கின்றன. ஒன்றாவது உருப்படியாக இருக்க வேண்டுமே. அவன் வேல் பகைவர்களை குத்தி நுனி சிதைந்து போய் உடைந்து கிடக்கிறது என்று பாடினாள் அவ்வை. தொண்டைமானுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதியமானை தாழ்த்தி நம்மை உயர்த்தி பாடியிருக்கிறாள் என்று அவனுக்கு ஆனந்தம். ஆனால் அவ்வை சொன்னதில் யாருடைய புகழ் வெளியாகிறது என்பது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? கதை முற்றும். கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர். நன்றி.